இன்னைக்கு வந்து நம்ம சில தமிழ் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, கேல் அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேல் அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் என்னது? கேட்டவன் அப்படின்றது. அடுத்தது பெல் என்ற வினை வேர்சொல்லுக்கு உரிய வினையால் அணையும் பெயர் எது? வெல் அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வென்றவன் அப்படிங்கிறது வேர்சொல்லை வினையால் அணையும் பெயராக ஆக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தா அப்படின்றதோட வினையால் அணையும் பெயர் எது? தந்தவன் அப்படின்றது. அடுத்தது விடு அப்படின்ற பகுதியோட வினை எச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடு அப்படின்றத பகுதியோட வினை எச்சம் என்ன அப்படின்னா வந்து விட்டு அப்படிங்கிறது. வேர் சொல்லை பெண்பால் வினைமுற்றாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வெறும் வினைமுற்றாக்க சொல்லல, பெண்பால் வினைமுற்றா வந்து மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வா அப்படின்ற வேர் சொல்லுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. என்ன இதோட ஆன்சரு? இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தான் அப்படின்றதுதான் வந்து இதோட ஆன்சரு. அடுத்தது வரை இச்சொல்லின் வினைமுற்று யாது? வரை அப்படின்றதோட வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரைந்தான் அப்படிங்கிறது. மொழி அப்படின்ற வேர் சொல்லை எதிர்மறை வினைமுற்றா வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்மறை வினைமுற்றா வந்து கேட்டிருக்கிறாங்க. எதிர்மறை வினைமுற்று வந்து மொழிந்திலன் அப்படின்றது தான் வந்து இதோட எதிர்மறை வினைமுற்று. அடுத்தது கேல் அப்படின்ற சொல்ல வந்து வினையச்சமா வந்து மாத்த சொல்லியிருக்கிறாங்க. கேல் அப்படின்றதோட வினையச்சம் என்னது? கேல் அப்படின்றதோட வினையச்சம் ஆன்சர் வந்து சி, கேட்டு அப்படின்றது. அடுத்தது நகு அப்படின்றது கூடிய தொழில் பெயரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, நகுதல் அப்படின்றது. அடுத்தது நில் அப்படின்ற சொல்லோட வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்றான் அப்படின்றதுதான் வந்து இதோட வினைமுற்று. கான் அப்படின்ற சொல்லோட வினைமுற்று வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான் அப்படின்ற சொல்லோட வினைமுற்று வடிவம் கண்டான். அடுத்தது இந்த பெரு அப்படின்ற வேர் சொல்ல வந்து ஆண்பால் வினைமுற்றாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆண்பால் வினைமுற்று சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றான் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்க வந்து பெண்பால் வினைமுற்றாக்குகன்னு கேட்டிருந்தாங்கல்ல, வா அப்படின்றதுக்கு வந்து வந்தாள் அப்படின்றது, இந்த இடத்துல இல்லு வரணும், வந்தாள் அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சரு. அடுத்தது சமை என்பதன் வினைமுற்று யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமை அப்படின்றதோட வினைமுற்று என்னது? சமைத்தான் அப்படிங்கிறது. அடுத்தது தா அப்படின்றதோட சரியான வினை எச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தா அப்படின்றதோட வினை எச்சம் என்னன்னா தந்து அப்படின்றது. நிறைய வந்து இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் வந்து டெட்டு டிஎன்பிசி எல்லா ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து நான் பாருங்க, நிறைய வந்து இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். தேங்க்யூ.